கால் முடியும் தோடா. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நலிந்து வரும் மணல் சிற்பக்கலையை பாதுகாக்க வேண்டும் என கலைஞர்கள் கோரிக்கை. அறந்தாங்கி சுற்று வட்டார கிராமங்களான பஞ்சத்தி, கூட்டாடிவயல், வேங்கூர், இடையார், அழியாநிலை போன்ற சுமார் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள கோவில்களுக்கு ஐயனார், பெரிய கருப்பர், சின்ன கருப்பர், சன்னாசி, குதிரை, காளை, நாய் மற்றும் மதலை என்னும் மனித உருவ பொம்மைகள் போன்றவை மணல் சிற்பங்களாக செய்து கோவிலுக்கு கொண்டு வைப்பது வழக்கம். இதுபோல செய்து வைப்பதினால் மழை பொழியும் என்பது ஐதீகம். இதுகுறித்து மணல் சிற்ப கலைஞர்கள் கூறுகையில், அறந்தாங்கி பகுதியில் 40 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும், தங்களது தொழில் நலிவடைந்து போனதால் தற்பொழுது 10 குடும்பத்தினர் மட்டும்தான் இந்த தொழிலை செய்து வருவதாகவும் கூறும் இவர்கள், அரசு தங்கள் தொழிலுக்கென்று நலவாரியம் அமைத்தும் பலன் இல்லை என்றும், குளத்திற்குள் உள்ள களிமண் எடுப்பதற்கு அனுமதி இருந்தும் எடுக்க முடியவில்லை என்றும், எனவே அரசு தங்களுக்கு முறையான அனுமதி வழங்கி மண் எடுக்க வழிவகை செய்து தங்கள் தொழிலை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தொழில் செய்யறதுல நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? இந்த தொழில் நாங்க பாரம்பரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தொழில் பிரச்சனைனா மண் எடுக்க போறதுல, இந்த ஆத்துல குளத்து மண் இருக்கு, அந்த பக்கத்துலதான் இருக்கு, அறந்தாங்க பக்கத்துலதான் இருக்கு, அங்க போய் எடுக்க போனோம்னா அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க, ஏன் இங்க வந்து மண் எடுக்கிறீங்கிறாங்க. இந்த மண்ணோட சேர்த்து மணலும் சேர்த்து செய்ய வேண்டியதா இருக்கு, செஞ்சாதான் இதனுடைய உருவங்கள்லாம் நல்லா கிடைக்கும். அந்த மணல் எடுக்கிறதுக்கு இப்ப தடை விதிச்சிருக்காங்க, அந்த மணலையும் எடுக்க முடியல. அது மாதிரி சில இந்த தொழில் செய்யறதுனால ரொம்ப பிரச்சனை இருக்கு. இங்கே கிராமத்துக்கள் எல்லாம், எல்லா கிராமங்களையும் சுற்றி வட்டாரத்தில் இருக்க கிராமங்கள் எல்லாம் இந்த மாதிரி கோவிலுக்கு குதிரை, காளைகள், பொம்மைகள், சாமி சிலைகள்லாம் செஞ்சு இங்கே நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே அது பரம்பரையாக செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இங்கே பல காலமாக அதை களிமணால் செய்த சிலைகள், மண் பொம்மைகள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது அருகில் உள்ள தொலைநிலைக்குள்ள அலையாளில் இருக்குது. அடுத்தது பெருமாள்பட்டில் நரசிங் காவேரி கொட்டார் என்ற ஆறு இருக்குது, அதுலேயே தான் மண் எடுக்கிறோம். பக்கத்து வெள்ளாத்துல வந்து நைஸ் முறை வந்து அழிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணாத தகுந்த உருவங்கள் கிடைக்கும், சுழல் வெடிக்காது போகாது. இதனால் பல அரசாங்க தடைகள் இருக்குது. ஜீவோ நம்பர் 85 உத்தரவு வந்து அது பயன்பாடு இல்லை, நலவாரிகள் இருந்தால் அதுவும் பயன்பாடு இல்லை. இதனால் பல கஷ்டங்கள் இருக்குது. ஊர் மக்கள் தடுக்கிறாங்க, பொதுமக்கள் தடுக்கிறாங்க, சில பிரச்சனை நிறையா இருக்குது. அரசாங்கத்துலேயும் சில தடைகள் உத்தரவுகள் நிறையா இருக்குது. இல்லை அரசாங்கம் என்ன மாதிரியான உதவிகள் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கம் வந்து இல்லை, மண் எடுக்கிறது எங்களுக்கு நிரந்தர உத்தரவு தரணும், மணல் எடுக்க நிரந்தர உத்தரவு தரணும், மேற்பொழுது சூழல் வைக்கிறது இருந்தால் தடை இல்லாமல் இருக்கணும், பல பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கணும். உங்கள் பேர்? என் பேர் நாகராஜன்.